ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழில் பாட்டு வந்த மாதிரி மல்டிபிள் இமேஜஸை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். நிமிஷத்தில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எப்படி ஃப்ரீயாக எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல். வாங்க பார்க்கலாம். காலேஜ்லேயோ அல்ல வேலை செய்கிற இடத்துலையோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்டிபிள் இமேஜஸை எப்படி பிடிஎஃபை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதுவும் வந்து ஃப்ரீயாக. லேப்டாப் பிசி வச்சுருந்தா போதும், ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி ஆன்லைனில் போய் மெர்ஜ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஃப்ரீயாக எப்படி பண்ணுறதுனா, நீங்கள் எந்தெந்த இமேஜஸை பிடிஎஃபை கனெக்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் 11 இருந்தால் லாஸ்ட்டில் ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்து பிரிண்ட்னு சொல்லி டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னு ஒரு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பிரிண்டர் ஆப்ஷனில் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேப்பர் சைஸ் நீங்கள் A4க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிடிஎஃபில் உங்களுக்கு இமேஜஸ் போர்ட்ரேட் ஆர் லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிரிண்டர் செட்டிங்ஸில் போய் நீங்கள் இமேஜ் ஓரியன்டேஷனில் லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து ஷோ ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட மல்டிபிள் இமேஜஸை பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்ததுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க விடுவேன். மறக்காமல் மீண்டும் சந்திக்கிறேன்.